உங்களுடைய மணி பர்ஸ்ல புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடு அப்படின்றது இல்லாம இருக்கும். பண வரவுல ஒரு அசுர வளர்ச்சியை ஏற்படுவதை உங்களுடைய கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. அது என்ன பொருள், புதன்கிழமை எந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக், பர்ஸ் இது எல்லாமே லட்சுமிகரமான பொருள். சுத்தமத்தம் இல்லாம அதை நம்ம வைத்திருக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மணி பர்ஸை எந்த அளவுக்கு நாம பராமரிக்கிறோம், பாத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் அதுல மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும், அதுல பணப்புழக்கம் இருக்கும், அப்பதான் பண தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மணி பர்ஸ்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே மூட்டையாக கட்டி உங்களுடைய மணி பர்ஸ்ல வைக்கும்படியாக நீங்க பார்த்துக் கொள்ளணும். மணி பர்ஸ்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன மூட்டையா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மணி பர்ஸ்ல நீங்க வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்தோட சேர்ந்து ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மூட்டையாக மடிக்கிற அளவுக்கு பச்சை கலர் துணி ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை கலர் துணி உள்ள இந்த மூன்று பொருட்களையும் வைத்து கொண்டு ஒரு நூலை வச்சு மூட்டையாக கட்டிடுங்க. இப்ப அந்த ஒரு மூட்டையை உங்களுடைய மணி பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருங்க. இப்படி நீங்க செய்யறதன் மூலமாக உங்களுடைய பண தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இப்போ புதன்கிழமை அன்னைக்கு நீங்க எந்த டைம்ல இதை பண்ணணும் அப்படின்னா, புதன் ஓரையில பண்ணணும். அதாவது 6 to 7 மணிக்குள்ள காலையில இதை நீங்க குளிச்சு முடிச்சுட்டு இதை நீங்க பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது ஒரு மெத்தடு. இப்போ உங்களுடைய மணி பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வேற யாருக்காவது நீங்க கடனாக கொடுக்க போறீங்க அப்படின்னா, இல்ல நீங்க வாங்கின கடனை வேற யாருக்காவது நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னாலும், நான் சொல்ற மாதிரி பண்ணி அந்த பணத்தை கொடுங்க. முதல்ல அந்த நோட்டை உங்களுடைய கைகளால எடுங்க. எடுத்து அந்த நோட்டை தடவி அந்த பணத்தை நீங்க நேசிக்கணும். இது என்னுடைய பணம், ஏதோ ஒரு உழைப்பால எனக்கு இது கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்போ அந்த பணத்தை நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது சென்று வா, திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுக்கணும். அதாவது இப்போதைக்கு நீ போற, சீக்கிரமே என்கிட்ட திரும்பி வந்துடு அப்படின்றதான் நாம சொல்லி கொடுக்கணும். இது நீங்க மனதுல நினைத்து கொண்டே கூட இன்னொருத்தருக்கு பணத்தை கொடுக்கலாம். அதை நீங்க உங்களுடைய கடன் பணத்தை செலுத்துறதா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தருக்கு கடனாக கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு உங்களுடைய கைகள்ல இருந்து பணம் போகுதோ அந்த அளவுக்கு திரும்ப உங்ககிட்ட பணம் வந்து சேர்ந்து விடும். இந்த மெத்தடு பார்க்க வேணா எளிமையா இருக்கும். இது அனுபவ ரீதியா பல பேருக்கு பலன்களை கொடுத்துருக்கு, உங்களுக்கும் பலன் கொடுக்கும். நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.